ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രസ്തുതയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். மூன்று பத்து 2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. இரவு 10:16 பின்பு தசமி. நட்சத்திரம் புனர்பூசம். இரவு 9:23 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. ராககாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் போராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் மனதுக்குள்ளேயே மனதளவில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் உலக அளவில் பெரிய ஆளாக வரக்கூடிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம். பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதியாகவும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் உச்சம். சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அதிகார யோகம். ஜென்ம ராசியதிபதி சுக்கர பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி. இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் இருக்கிறதுனால நேரம் காலம் பார்க்காமல் எடுக்கிற முயற்சிக்கு ஏற்றம் கிடைக்கும் இன்றைய நாளில். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WC. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நேரம் காலம் சமயம் பார்த்து, அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக அதே சமயத்தில் அற்புதமாக நேர்த்தியாக காய் நகர்த்தி போனால் இன்றைக்கி மாபெரும் வெற்றிகளையும் மாபெரும் சாதனைகளையும் நிகழ்த்த முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்த்துக்க முடியும். உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கையும் அதிகரிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MT.
நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, கடந்த காலங்களில் உத்தியோகம்னு ஒன்று கடமைக்கு போய்கிட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய உயர்வு இவ்வளவு நாளாக தடங்கள் தாமதம் ஆகியிருக்கலாம், இன்றைக்கி திடீர்னு அந்த உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஒரு சில பேருக்கு உத்தியோகத்திலிருந்தே விடுபட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் ஆசைகளும் பூர்த்தியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எப். சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சுக்கர யோகமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி அதிகமாகும், நிம்மதி பெருகும், ஒற்றுமை மிகுதியாகும், பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், மற்றவங்ககிட்ட மரியாதையும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. மலர்ச்சியான முக அமைப்பும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செய்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்க்கை. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் இஜட். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்ற சப்தம ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த புதன் பகவான் உச்சம் பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈர்த்துக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ நாயகி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. மேலான விஷயங்களில் கூட தோதான முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌசியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண நிச்சயமாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெகுமதிகளும் அதிகரிக்கும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி பி. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளைய மருத்துவ தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாளில் அந்த மாதிரியான அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னமல்லீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஒய். நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு உருவாகும். புத்தர பேரு இல்லாதவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கியூ. ஆன்மீக தகவல் இந்த பகுதியில் இன்றைக்கு எடுத்துக்கிட்ட கேள்வி, நல்ல காரியங்களுக்கு செல்லும் பொழுது 3 பேர் சேர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவது உண்மையா ஏன்? திரும்பவும் கேள்வியை சொல்கிறேங்க, நல்ல காரியங்களுக்கு போகும் பொழுது 3 பேர் போகக்கூடாதுன்னு சொல்லுவது ஏன்? இந்த கேள்விக்கு உண்டான பதில் எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக அப்படிங்கிறத விட பொதுவான விஷயங்களில் கூட ஒரு 3 பேர் சேர்ந்து செல்வது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் முடிவுக்கு வாராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 3 பேர் சேரும் பொழுது காலன், தூதன், யமன் அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வந்துடுதுங்க. சாதாரண அந்த 33 கோடி தேவர்கள் அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வராமல் குரு பகவானுடைய எண் 3 அப்படிங்கிற கணக்கிலிருந்து விலகி வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு செல்லுது 1. அதே மாதிரி இந்த 3 பேர் செல்லும் பொழுது யாரோ ஒருவருக்கு 7.5 சனி இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு அஷ்டம சனி இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த 3 பேர் சேரும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரியான அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்டக சனியோ விரய சனியோ பாதச்சனியோ 7.5 சனியோ பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க கருத்தில் வச்சு தான் ஒரு முக்கியமான காரியங்களுக்கோ அல்லது ஒரு சுப காரியங்களுக்கு அல்லது ஒரு நல்ல காரியங்களுக்கோ போகும் பொழுது 3 பேர் சேர்ந்து போக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு மறைமுகமாக எடுத்து சொல்லி வச்சிருக்காங்க. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.